தொண்டு செய்பவர்கள் நீடு வாழ வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக அங்கே சமையல் செய்கிறவர்கள், அந்த உணவை கொண்டு வந்து மேலே சேர்க்கிறவர்கள், அதை அன்பர்கள் பரிமாறுகின்றவர்கள், பெண்கள் ஆண்களுக்கும் தேவையானதை வைத்து போவார். அதுக்கு அவர் அந்த பரிமாறுகிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் நீடி ஆயுள் பெற வேண்டும், அவர் நீடி ஆயுள் பெற்று இன்புற்று வாழ்வு நினைக்கிறோம். ஆக இந்த சங்கம் ஒன்றுதான் தொண்டுக்கு மதிப்பு தருவது, தொண்டுக்கு மதிப்பு தரும். அது மட்டும் இல்லை, ஏன் இப்போ அதை சொல்கிறேன்னு இப்படி இந்த கருத்து சொல்கிறோம்னு சொன்னால், ஐயோ ஜென்மம் வந்திருக்கு, நல்ல ஜென்மம் வந்திருக்கு, திவேசத்தை பேசி பாவியாகக்கூடாதுன்னு சொல்கிறோம், நல்ல கடவுள் வாசி சன்னிதானத்தை வந்திருக்கிறோம், கொடுமையை பேசி பாவத்தை சுமக்கக்கூடாது, தொண்டர்களுக்கு தொண்டர்கள் இனிமையாக பேசணும்னு சொன்னால் வேணை சூழ்ந்துக்கும். அதுவும் அகத்திய சன்மார்க்க தொண்டர்கள் பல ஜென்மத்தில் புண்ணியம் செய்து வந்திருக்கிறார்கள், பல ஜென்மத்தில் புண்ணியம் செய்து அவர் கடமை செய்கிறார்கள். இடையில பேசினால் தலைவன் பார்ப்பானே உன்னை, என்னடா என்ன அர்த்தம் அப்படின்றவானே போஸ்கொண்ணும் திடீர்னு அந்த முடிவு எடுத்துருவான். ஆகவே அப்போ ஆசானோட ஆசி பெறுவதற்கு தடையாக இருக்கும். தொண்டனுக்குள்ள தொண்டன், நம்ம குடியில் இருக்க தொண்டனை ஒருத்தனை இடையில பேசினா போச்சு, குடியிருக்க தொண்டன் குடியில் தொண்டனாக இருந்தாலும் சரி, குடியில் தொண்டன் மற்றொரு தொண்டனை இடறி பேசினாலே பிரச்சனை வரும். மனசில் அப்படி நினைப்பான், என்னப்பா அப்படி பேசுகிறான்றவா போசுக்கணும், அப்படி என்னப்பா அப்படி பேசுகிறான்னு சொல்லும் போதே பிரச்சனை வரும். ஆகவே அவர்களும் நிதானமாக பேச வேண்டும், இது அறிவுரை இல்லை வேண்டுகோள். ஆகவே தொண்டர்களும் அவர் இங்கே அப்படியே ஒரு குறையில்லை, இவ்வளோ பெரிய சா கிட்டத்தட்ட 200 பேர் இருக்கிறோம், 200 பேர் உள்ள இந்த சங்கத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோம், மேலும் இப்படி இருக்க வேணும் என்று சொல்லுகிறேன். ஆகவே தொண்டரை மதிக்கக்கூடிய சங்கம், அவர் நீடு வாழ வேண்டும் நினைக்கிறேன். அந்த அடிக்க சமயத்திட்டு இருந்து அல்லல் படுகின்ற மக்களும் நீடு வாழ வேண்டும், இங்கே தொண்டு செய்கிறவர்களும் பரிமாறுகின்ற மக்கள் நீடு வாழ வேண்டும், நீங்களும் நீடு வாழ வேண்டும். இந்த உணவு நான் கேட்கிறேன், ஆசா ஞான பண்டிதனையும் அகத்தீசனையும் கேட்கிறேன், உன்னால் பார்க்கப்பட வேண்டிய அந்த உணவை ஒரு பார்வையை பார்க்க வேண்டும், அதை ஆண்களும் பெண்களுமாக சாப்பிடுகிறார்கள், பிள்ளைகள் தான் சாப்பிடுகிறார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.